நற்பணி மன்றம் ஏற்பாட்டில் இன்று இந்து சமய நன்னெறி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் ஏற்பாட்டு குழு தலைவர்களே, உறுப்பினர்களே, சமய ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்படி உங்களுடைய ஸ்கிரீன் ஸ்லைட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்ல முதலில் மௌனம் என்று இருக்கிறது, சரிங்களா? அப்ப சமய வகுப்பை ஆரம்பிக்கும் பொழுது என்றைக்குமே நம்ம வந்து முதலில் மௌனம், ஒரு 30 வினாடிகள் மௌனமாக இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரணவ மந்திரத்தை நான் 3 முறை ஓதவிருக்கிறோம், சரிங்களா? இந்த வகுப்பு முழுவதும் நடக்கும் பொழுது நீங்கள் யாருமே மைக் ஆன் செய்து பேச வேண்டாம், சரிங்களா? இப்ப பிரணவ மந்திரம் என்று சொல்லும் பொழுது நீங்க என் கூட சேர்ந்து பிரணவ மந்திரத்தை ஓதலாம், ஆனால் மைக் ஆஃப்லயே இருக்கட்டும், சரிங்களா? சரி, முதலில் மௌனம். இப்ப மௌனம் சமயத்துல நீங்க என்ன செய்யணும்னாக்கா நீங்க வந்து சம்மளம் விட்டு அமர்ந்திருக்க வேண்டும் இந்நேரம், சரிங்களா? நம்ம பொதுவா சொல்றதுன்னா சப்பளங்கால் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அனைவரும் சம்மளமிட்டு அமருங்கள், நிமிர்ந்து அமர வேண்டும், உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும், சரிங்களா? சம்மளமிட்டு அமர்ந்த பிறகு உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய தொடைகளில் வைக்க வேண்டும், இந்த முத்திரை, சரிங்களா? இந்த முத்திரை பிரகாரப்படி உங்கள் தொடைகளில் வைக்க வேண்டும். நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு 30 வினாடிகள் கண்களை மூடி மௌனமாக இருக்க வேண்டும். இந்த சமயத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்காங்கல்ல, ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க. முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம். அந்த உங்க இஷ்ட தெய்வங்களை மனதில் இணைத்து கொண்டு ஒரு 30 வினாடிகள் மௌனமாக இருக்க வேண்டும். சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலில் மௌனம். திருச்சிற்றம்பலம். சரி, இப்ப மௌனம் முடிந்து விட்டது. அடுத்ததாக பிரணவ மந்திரம். சரி, பிரணவ மந்திரம் என்றால் என்ன? ஓம், ஓம்காரம்னு சொல்லுவல, பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரத்துக்கு மிக சிறப்பு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா மொழிக்கும் முன்னே தோன்றியது வேதம், சொல் எழுத்துக்கு அப்பாற்பட்டது, ஒலி வடிவில் வேதத்தை வெளிப்படுத்திய இறைவன் முதலில் உச்சரித்த ஒலி நாதமே பிரணவம் எனும் ஓம் இந்த மந்திரம், பிரணவ மந்திரம் என்று சொல்லுவோம், சரிங்களா? அப்ப இந்த பிரணவ மந்திரத்தை 3 முறை நம்ம இப்ப ஓதவிருக்கிறோம், சரிங்களா? அதே நிலையில் தான் இருக்க வேண்டும். சம்மளமிட்டு அமருங்கள், உங்களுடைய கை முத்திரைகளை இப்படி வைத்துக் கொண்டு தொடையில் வைத்து முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும், சரிங்களா? அப்ப ஓம் என்ற நாதத்தை நாம வந்து உச்சரிக்கும் பொழுது அடி வயிற்றிலிருந்து வர வேண்டும், சரிங்களா? நீங்க மைக் ஆன் பண்ண வேணாம், சார் சொல்லுவேன், நீங்க என் கூட சேர்ந்து சொல்லலாம், மைக் ஆஃப்லயே இருக்கட்டும், சரிங்களா? சரி, இப்பொழுது 3 முறை பிரணவ மந்திரத்தை கூறவிருக்கிறோம். வணக்கம் சார். திருச்சிற்றம்பலம். சரி, சார் சொன்ன மாதிரி வகுப்பு நடக்கும் பொழுது யாரும் மைக் ஆன் பண்ணி வணக்கமோ எதுவுமே சொல்ல வேண்டாம். நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்க நன்றாக காது கொடுத்து கேளுங்க, சரிங்களா? சரி, இப்ப பிரணவ மந்திரம் 3 முறை நாம் சொல்லியாகிவிட்டது, சரிங்களா? இப்ப அடுத்து விநாயகர் வணக்கம். சரி, விநாயகர் வணக்கம் முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை, சரியா? இப்ப இறைவனை நம்ம வணங்கும் பொழுது முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தான் நம்ம முதலில் வணங்குவோம். கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் நீங்கள் இல்ல வழிபாடில் ஈடுபட்டாலும் சரி, முதலில் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் பிற தெய்வங்களை வணங்குவோம். அது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அப்ப முதலில் விநாயகருக்கு நாம் வணக்கம் தெரிவிக்கிறோம். சரி, மைக் ஆஃப் பண்ணுங்க, யாரும் மைக் ஆன் பண்ண வேணாம், மைக் ஆஃப்லயே இருக்கட்டும் மாணவர்களே. சரி, இப்ப விநாயகர் வணக்கம் சார் உங்களுக்கு பாடி காமிப்பேன், நீங்க கேட்கலாம்,
சரிங்களா, தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடலாம், ஆனா மைக் ஆன் பண்ண வேணா. சரி சார் பாடுறேன், நீங்க சேர்ந்து பாடலாம் அல்லது கேட்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். கடிகண பதிவர அருளினன் மீகு கோடை, கடிகண பதிவர அருளினன் மீகு கோடை, வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே, வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. சரி அடுத்தது விநாயகர் வணக்கம் முடிந்து விட்டது. இனி அடுத்தது என்னவென்றால் குரு வணக்கம். சரிங்களா, இப்போ குரு வணக்கம் உங்க ஸ்லைட்ல கண்டிப்பாக தெரியும். உங்க குரு அந்த ஸ்லைட்ல குரு வணக்கம் சாரு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், எல்லாரும் சேர்ந்து குரு வணக்கம் சொல்ல போகிறோம். சரிங்களா, மைக் ஆஃப்ல இருக்கட்டும். சரிங்களா, எல்லாரும் கைகளை கூப்புங்கள், நம்ம சேர்ந்து சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரப்ரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. திருச்சிற்றம்பலம். சரி சார் வந்து உங்களுக்கு படிப்படியாக முதலிலிருந்து என்னென்ன செய்யணும்னு அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை உங்கள் மனதில் உள்வாங்கிக்குங்க. சரிங்களா, முதலில் நம்ம மௌனமாக இருந்தோம், அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சோம், அப்புறம் நாம வந்து பிரணவ மந்திரத்தை கூறினோம். பிரணவ மந்திரம் முடிந்தவுடன் விநாயகர் வணக்கம், விநாயகர் வணக்கம் முடிந்து இப்போ குரு வணக்கம். சரிங்களா, சரி குரு வணக்கம் முடிந்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு தேவார பாடலை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, இந்த தேவார பாடல் பாத்தீங்கன்னாக்கா இன்றைய நமது தலைப்பே, சரிங்களா, இன்றைய நமது சமய வகுப்பின் தலைப்பே விநாயகர், கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயகர். ஆக அவருக்கு உண்டான ஒரு திருமுறையை நாம் இன்று பார்க்க போகிறோம். சரிங்களா, பதினோராம் திருமுறை. சரிங்களா, இதற்கு பெயர் திருவிரட்டை மணிமாலை, எழுதியவர் கபில தேவ நாயனார். சரிங்களா, அப்ப இந்த திருமுறையை எழுதியவர் கபில தேவ நாயனார். இந்த தேவாரத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, மைக் ஆஃப்ல இருக்கட்டும், நான் பாடுவேன், தெரிந்தால் என்னோடு சேர்ந்து பாடலாம் அல்லது கேளுங்கள். பிறகு உங்களுடைய வீட்டிலே நீங்க பயிற்சி எடுத்து, நீங்க இல்ல வழிபாடு செய்வீங்களே, வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குளித்து முடித்த பிறகு சாமி கும்பிடுவீங்களே, இல்ல வழிபாடு செய்வீங்களே, அந்த சமயத்தில் இந்த தேவாரத்தை நீங்கள் பாடி இறைவனை வழிபடலாம். சரிங்களா, சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும், திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தானை, உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை, காதலால் கூப்புவர்தம் கை, காதலால் கூப்புவர்தம் கை. திருச்சிற்றம்பலம். சரி, இந்த திருமுறை பாடலை
நம்ம யாரோ ஷேர் பண்ணிட்டீங்க, யார் ஷேர் பண்ணது? மாணவர்களே, தயவு செய்து எந்த பகுதியையும் நீங்க ஷேர் பண்ண வேணாம். ஏன்னா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், யாரோ ஒரு மாணவி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க, சரிங்களா? சரி, நான் திருப்பியும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு யாரும் ஷேர் பண்ண வேணாம். தெரியாம தட்டி இருந்தா பரவாயில்ல. சரி, நம்ம கவனிப்போம். சரி, இந்த தேவார பாடலையும் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. சரி, அதனுடைய பொருள், நம்ம ஒவ்வொரு தடவையும் தேவார பாடலையும் நம்ம பாடுவோம். கோயிலுக்கு போவோம், கோயிலில் போயிட்டு நம்ம தேவாரம், நமக்கு தெரிந்த தேவார பாடல்களை நாம பாடுவோம், சரிங்களா? பாடி முடித்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா நம்ம பாடக்கூடிய அந்த தேவார பாடல்களின் பொருள் அறிந்து பாடுவது மிகச்சிறப்பு, சரிங்களா? கூற்றாயினவாறாக இருக்கட்டும், தோடுடைய செவியன், இப்படி நிறைய தேவார பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதனுடைய பொருள் தெரியுமா? அவங்க பொருள் உணர்ந்து நம்ம பாடணும், சரிங்களா? அப்ப இந்த தேவார பாடலின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சார் வாசிக்கிறேன் கேளுங்க. யானை முகம் கொண்ட விநாயக பெருமானை வழிபட்டால் செல்வ வளம் உண்டாகும், செய்யும் செயல் இனிதே நிறைவேறும், நாவில் நல்ல சொற்கள் பிறக்கும், செல்வாக்கும் உயரும், ஆக்கம் உண்டாகும். அதனால் வானுலக தேவர்களும் ஆணைமுக பெருமானை அன்பு கொண்டு கரங்குவித்து வணங்கி மகிழ்வர், சரிங்களா? அப்ப இதுதான் அந்த பொருள், சரிங்களா? நம்ம பாடிய தேவாரத்தின் பொருள் தான். அப்ப விநாயக பெருமான வணங்கினால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிட்டும், செல்வம் வளம் பெருகும், செய்யும் செயல் வந்து நிறைவேறும், நம்ம நல்ல சொற்கள் உச்சரிப்போம், நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், செல்வாக்கு உயரும், ஆக்கம் உண்டாகும், இப்படி பல நன்மைகள் நமக்கு கிட்டும். ஆகவே மாணவர்களே, நாம வழிபடும் பொழுது சும்மா போயிட்டு இறை வழிபாடு நம்ம என்ன செய்வோம், சாமி கும்பிட்ட பிறகு போய் சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு திருநூரை தொட்டு இப்படி நெத்தியில வச்சுக்கிட்டு வந்துடுறது நம்முடைய வழிபாடு கிடையாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே நமக்கு அழகாக வழிவகுத்து வைத்து விட்டார்கள். எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு சமயத்துல தேவாரம் நம்ம பாடணும், அதனுடைய பொருளை உணர்ந்து பாடணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது, சரிங்களா? அப்ப நீங்களும் இன்று நாம் படித்த இந்த தேவாரத்தை பின்பற்றி வீட்டுல நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? சரி மாணவர்களே, என்னுடைய பகுதி முதல் பகுதி இத்துடன் ஒரு நிறைவை அடைகிறது. அடுத்து உங்களுக்காக சமய வகுப்பை நடத்த ஆசிரியை திருமதி விமலா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் மாணவர்களே. வணக்கம். வணக்கம் ஆசிரியரே. ஆசிரியர் பாடத்தை தொடங்க போவதில்லை. சற்று முன் தான் ஆசிரியர் உங்களுக்கு விதிமுறைகளை எல்லாம் சொன்னாரு. வாய் திறந்து பேசக்கூடாது, ஆசிரியரும் நானும் மட்டும்தான் பேசுவோம், நீங்க என்ன பேசினாலும் என்ன கேள்விகள் கேட்டாலும் என்ன செய்ய வேண்டும், சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும், சரியா? ஆசிரியர் ஏன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு மாணவர்களே. ஏனென்றால் கடந்த ஆண்டு வந்து ஜோகூர் மாநில மாணவர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. இந்த ஆண்டு தேசிய அளவில் நிறைய மாணவர்கள் பங்கு பெறுவீங்க, புதியதாக பங்கு கொள்றீங்க. என்னுடைய முதல் வகுப்புல நான் பார்க்கும் பொழுது சில மாற்றங்கள் உங்களிடம் ஆசிரியர் எதிர்பார்க்கிறேன், சரியா? அது என்ன அப்படின்னு சொன்னா, சமய வகுப்பு என்றால் நம்ம கோவிலுக்கு போவோம், ஆமா தானே? இப்பொழுது கோவிட்
என்பதால் நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல இயங்கலை வாயிலாக நடத்தும் பொழுது அந்த ஒரு நாள் நம்ம சமய வகுப்புக்கு போகும் பொழுது அது சமய உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். டீச்சர் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சமய உடையில் இருக்கணும் நீங்க. பஞ்சாபி அடை அல்லது பெண்கள் வந்து பட்டு பாவாடை அல்லது பஞ்சாபி, ஆண்கள் நீங்க கோவிலுக்கு போகும்போது எப்படி போவீங்க, ஜிப்பா அணியலாம் வேட்டி அணியலாம். ஆனா பாதிதான் தெரிய போகிறது. இது நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இயங்கலையில் நீங்க பங்கு பெறுவதை யூடியூப்ல அரங்கேற்றுவதால் அனைவரும், உலக அளவில் அனைவரும் பார்க்கிறார்கள். சரியா? ஆக நம்முடைய இந்து சமயத்தை நம்ம இங்கதான் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து ஆசிரியர் வந்து முதலில் சிறுமியில் சார் பாடம் நடத்தும் போது நான் கவனித்தது, நிறைய மாணவர்கள் வந்து பாடத்துல கவனம் செலுத்தாம திடீர்னு எழுந்து போறீங்க. ஒரு மாணவர் சித்தார்த்தம் நினைக்கிறேன் அவர் பெயர், அவர் பாடத்துல இருக்காரு, பின்னாடி வந்து டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது, சீரியல நாடகமான ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் இங்கேயும் பாக்குறாரு, திரும்பி நாடகத்தையும் பாக்குறாரு. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தப்புன்னு சொல்ல டீச்சர், எதுல கான்சென்ட்ரேட் பண்ண, இப்ப சமய வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இதற்கென்று நேரத்தை ஒதுக்கிட்டா இதுலதான் நீங்க உட்கார்ந்து அமர வேண்டும். ஏன்னா இந்த பாடத்துல வரப்போடுற இந்த விஷயத்தை கொண்டுதான் நீங்க திரட்டேடு தயாரிக்க போறீங்க. பாட இறுதியில ஆசிரியர்களை பற்றி உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பேன். சரியா மாணவர்கள்? ஏன்னா தேசிய அளவில் இருப்பதால இதனுடைய விதிமுறைகள்லாம் நிறைய மாணவர்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்க திடீர்னு உட்காரீங்க, திடீர்னு ஆஃப் பண்றீங்க, திடீர்னு ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க, அதெல்லாம் இல்லாம நீங்க எப்படி கோவிலுக்கு போறீங்களோ, ஓகே, இலக்கியா அறிவழகன், ஓகே, அவங்க வந்து அமைதியா உட்காந்து முதல்ல அவங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், வெரி குட்மா. ஆனா அடுத்த வாட்டி வந்து பஞ்சாபி நடி பட்டு போட போட்டுருந்தோம், ஓகேவா? நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். எவ்வளவு நேரம் கோவிலுக்கு போகாம இருக்கீங்க, உடையெல்லாம் சேராம போயிடும். அப்புறம் இந்த மாதிரி சமய நிகழ்வு வரும்போது நீங்க ஆன்லைன்ல நீங்க பண்பாட்டு உடை கோவிலுக்கு போகும்போது எப்படி வருவீங்களோ அப்படி வரணும். சரியா? ஆசிரியர் முதல் தான் சொன்னார், ஏன்னா ஒரு 300 தாண்டி விட்டது, 300 மாணவர்களுக்கு மேல கூகுள் மீட்லயும் 1300 மேல தாண்டிட்டாங்க. யூடியூப்ல வந்து அதிகமான மாணவர்கள் எல்லாரும் வந்து எங்களோட இப்ப இந்த பாடத்துல எங்களை வந்து தொடர்ந்து வரீங்க. ஆக நீங்க அமைதியா இருக்கணும், நேரத்தை வீணடிக்காம இருந்தா அழகான பாடத்தை நாங்க அருமையா உங்களுக்கு போதிப்போம். சரியா மாணவர்களே? சார் சொன்னோட டீச்சர் வணக்கம் சொன்னோட இன்னொன்று டீச்சர் பார்த்தேன், நீங்க உள்ளுக்கு லேட்டா ஜாயின் பண்ணவங்கன்னா நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க பள்ளிக்கூட பேர் என்ன, உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் வந்து செட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்க. செட் பாக்ஸ்ல நீங்க எதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனைகள்லாம் இல்ல, சார் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லணும், அது ஒண்டி தான் செட் பாக்ஸ்ல. உங்க ஃப்ரெண்டுக்கு வணக்கம் சொல்றது அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த முதல்ல, இதெல்லாம் வந்து தவிர்த்து விடணும். இது டீச்சர் தவறுன்னு சொல்லல, உங்களுக்கு தெரியல, இயங்கலை சமய வகுப்புல இதெல்லாம் இனி பின்பற்றணும். சரி, இனி தொடர்ந்து நாம பாடத்திற்கு வருவோம். இன்றைய பாடத்திற்கு அனைவரும் குறிப்பு புத்தகம்லாம் சரியா வச்சிருக்கீங்களா? குறிப்பு எடுத்துக் கொள்ளணும், குறிப்பு புத்தகம்லாம் இருக்கணும் எல்லாம். ஓகே டீச்சர், இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நான் கேள்வி கேட்டேன்னா ஓகே இருக்கு இல்ல, நீங்க அதான் சொல்லணும். சரியா? ஸ்கிரீன் உங்களுக்கு வந்து தெரியுதா தெரியலையா என்பது டீச்சர் வந்து நான் கேட்டேன்னா எஸ் நோ ஓகே ஓகே. ஸ்கிரீன் வந்து இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக தெரிகிறதா?
பண்ணுது, உங்களோட ஸ்கிரீன் வந்து ஓவர்லே பண்ணுது நாங்க ஷேர் பண்றது. அப்ப கீழே உள்ள அந்த சவுண்ட் பட்டன் அப்புறம் வீடியோ பட்டன் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க, மத்த எதையுமே தட்டாதீங்க. நன்றி. நாங்க சொல்றது நீங்க பின்பற்றலன்னா பாடம் நேரம் வீணாகும், உங்களுக்கு சேர வேண்டிய தகவல்கள் நிறைய கிடைக்காமல் போய்விடும். சரியா? சரி, ஓகே. நிறைய பெயர்கள் இருக்கு. கணபதி, பிள்ளையார், கணேசன், ஐங்கரன், நிறைய பெயர்கள், இன்னும் அளவுக்கு அதிகமான நிறைய பெயர்கள் அவருக்கென்று இருக்கிறது. அதுல சில நாமங்களை டீச்சர் வந்து இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது விநாயகரோட திரு உருவம் பண்ணுங்க. யோகேஸ்வரி, யோகேஷ் ஷேர் பண்ணாதம்மா. பிரணவம் என்னும் வடிவத்தை கொண்டது. அவர் உடல் பாகு வந்து ஓம் என்ற வடிவத்துல இருக்கும். அவர் கையில பாத்தீங்கன்னா அங்குசம், அங்குசம் பாத்தீங்களா, ஆயுதம், அது ஒரு கோடரி மாதிரி இருக்கும், அங்குசம் சொல்லணும். அது அடுத்தது பாசம், கயிறு வச்சிருப்பாரு, பாச கயிறுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது உடைந்த தந்தம், அவருக்கு ஒரு தந்தம் உடைந்திருக்கும். அடுத்தது தட்டுல பாருங்களேன் மோதகம், இதெல்லாம் அடங்கியதுதான் அவருடைய முக்கியமான திருவுருவம். சரி, அடுத்தது விநாயகரோட வாகனம். சோ எப்பயும் நான் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுவேன், இப்ப உங்களுக்கு பதில் சொல்ல இயலாததுனால டீச்சரே சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியும். விநாயகருடைய வாகனம் எலின்னு சொல்லக்கூடாது, விநாயகருடைய வாகனம் மூஷிக வாகனம். ஓகே, அடுத்தது விநாயகர் வந்து வழிபடும் நாள். ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த நாள்ல வழிபாடுதான் சிறப்பு, சிறப்புன்னு சொல்லும் அந்த வகையில விநாயகர் வழிபடும் நாள் வந்து வியாழன். வியாழக்கிழமை விநாயகரை வழிபடுவது சிறப்பு. விநாயகருடைய மூல மந்திரம், ஏன்னா இந்த குரூப்ல வந்து ஒன்றாம் ஆண்டுல தொடங்கி படிப்பம் ஐந்து வரை எல்லா மாணவர்களும் கலந்துருக்கீங்க, ஆரம்ப பள்ளி, இடைநிலைப்பள்ளி. சுலபமான மந்திரம் அப்படின்னு சொன்னா மூல மந்திரம் அவருடையது, ஓம் கம் கணபதியே நமக, காயத்ரி மந்திரம் எல்லாம் இருக்கு. மூல மந்திரம் மட்டும் டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்றேன். நீங்க பேசுறது வழங்க மாட்டேங்குது. விநாயகருடைய மூல மந்திரம். சரி, விநாயகர் தொடர்புடைய இப்போ நான் சொன்னதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். சரி, விநாயகரை வழிபட்ட பிறகே அனைத்து பூஜைகளும் காரியங்களும் தொடங்கும். உங்களுக்கு தெரியும் தானே, எந்த ஒரு வீட்டுல விசேஷம் நடந்தாலும் சரி, கோவில்ல பூஜை நடந்தாலும் சரி, முத முதல்ல அவங்க வந்து யாருக்கு வந்து பூஜை செய்வாங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு. அவருக்குதான் நமக்கு முதல் மரியாதை. அதனால முகப்புதற் கடவுள் என்பதால் விநாயகரை முதல்ல நம்ம வழிபட்ட பிறகுதான் அனைத்து பூஜைகளும் காரியங்களும் தொடங்கும். மாணவர்கள் மைக் ஆஃப் பண்ணுங்க, நீங்க பேசுறது விளங்குறது இறைச்சலாக இருக்கிறது. விநாயகர் வழிபாட்டுக்கு தலையில் குட்டி கொண்டு தோப்பு கரணம் போடுவதுதான் முதன்மையாகும். விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா முத முத கணபதி விநாயகர் எங்க இருக்காரு அங்கதான் போவீங்க, தலையில குட்டி கொடுவீங்க. ஓகேவா? குட்டி கொண்டு தோப்பு கரணம், தோப்பு கரணம் வந்து ஆண்கள் தான் போடுவீங்க, பெண்கள் போடுவது கிடையாது. தோப்பு கரணம் போடுவது இந்த விநாயகர் பெருமானுக்கு மட்டும்தான். ஓகே, அடுத்தது விநாயகர் சன்னதியில தான் தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைத்தல் வேண்டும். தேங்காய் பார்த்துருக்கீங்களா, சாமிக்கு வேண்டிக்கிட்டு கோவில்ல தேங்காய் உடைப்பாங்க. இப்ப பத்திரிகைக்கு திரு தைப்பூசத்துக்கு போனா கூட மேல படியேறி மேல போய் முருகனுக்கு தேங்காய் உடைக்க மாட்டாங்க, கீழே அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்கும்,
அந்த விநாயகரோட கோவில்ல தான் தேங்காய் உடைத்தல் வேண்டும். நம்ம வேண்டிக் கொண்டா இந்த விநாயகருக்கு தான் தேங்காய் உடைக்க வேண்டும். விநாயகரை வந்து நாம மஞ்சள் பிடிச்சு வழிபடுவது வழக்கம். உங்களுக்கு தெரியுமா, வீட்டுல சும்மா பூஜை எல்லாம் செஞ்சான், விசேஷமான தினங்கள் பொங்கல் வருதா, வீட்டுல அம்மா வந்து மஞ்சள்ல விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில வைப்பாங்க, அதுக்கு மேல அருகம்புல்லா வைப்பாங்க, பார்த்திருப்பீங்க. சோ விநாயகரை மஞ்சள் பிடித்து விநாயகராக வழங்குவது வழக்கம். இவரோட முக்கிய திருத்தலம் வந்து பிள்ளையார்பட்டி இந்தியால. நம்ம பிள்ளையார்பட்டி நம்ம இந்தியாவுக்கு போவது கிடையாது, இங்க வந்து நம்ம மலேசியால மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில்னா கோலாலம்பூர்ல இருக்கு. என்ன கோயில் அது? கோட்டுமலை சித்தி விநாயகர் ஆலயம். விநாயகர் வழிபாட்டுல அருகம்புல் பயன்படுத்துவது உகந்தது. நம்ம வந்து அருகம்புல் பார்த்திருப்பீங்க எல்லாரும், அருகம்புல்ல வந்து நாம கட்டி மாலையாக கூட விநாயகருக்கு சாற்றுவார்கள். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா பச்சை கலர்ல அவரோட கழுத்துல மாலை இருக்கும் பாருங்க. விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் பயன்படுத்துவது சிறப்பு. விநாயகருக்கு உகந்த நைவேத்தியம், நைவேத்தியம்னா உங்களுக்கு விளங்காது சின்ன பிள்ளைங்க, நைவேத்தியம்னா பிரசாதம். அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், இப்ப உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னா நீங்க சொல்லுவீங்கள, அதே மாதிரி விநாயகருக்கு படைப்பதற்கு உணவு மோதகம், லட்டு, அவல், கடலை, பொரி, இதெல்லாம் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி வந்ததுன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்ததுன்னா நீங்க இதை பயன்படுத்தணும். நாங்க ஆசிரியர்கள் சொல்லிக்கொண்டிருக்கும் மாணவர்களே, நீங்க பேசக்கூடாது. நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க பேசினீங்கன்னா உங்களை இந்த குழுவுல இருந்து வெளியாக்கி நீக்கிடுவாங்கம்மா. மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. பேசுறத கேட்கணும், குறிப்பு எடுத்து வச்சுக்கொள்ளணும், பதில் சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்தது விநாயகரை நினைத்து விநாயகர் சதுர்த்தி விரதம் மேற்கொள்வது சிறப்பு. விநாயகருக்கு உகந்த நாள் விநாயகர் சதுர்த்தி அன்று விரதம் எடுக்கணும். விரதம் எடுத்தால் மிகவும் சிறப்பு. விநாயகருக்கான தோத்திர நூல்கள், விநாயகருக்குன்னு தனியா சில நூல்கள் எல்லாம் இருக்கு. ஔவையார் பாடிய விநாயக ரகவல், ஸ்ரீ காசிப முனிவர் பாடிய விநாயகர் கவசம் போன்றவை தான் இவங்களோட தோத்திர நூல்கள். இதெல்லாம் வந்து விநாயகரை பற்றி டீச்சர் வந்து சொல்லி கொடுக்க, நான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய, கடந்த வாரமே வந்து கடந்த ஆண்டே வந்து நான் இந்த பேசிக் அதாவது அடிப்படை விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஆண்டு கலந்து கொண்ட மாணவர்களுக்காக ஒரு மீண்டும் ஒரு பார்வை. இன்று நமக்கோட தலைப்பு, சரி இங்க புக் ஸ்கிரப் செய்யும் போது தலைப்பு, ஐயோ டீச்சர் என்ன இவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க, இவ்வளவு எப்படி ஒரு பக்கத்தை செய்யறதுன்னு யோசிப்பீங்க, அதை பற்றி டீச்சர் பிறகு சொல்றேன். இன்றைய தலைப்பை ஒட்டி தான் நீங்க ஒரு பாடம் செய்ய போறீங்க. இன்றைய தலைப்பு வந்து விநாயக பெருமானின் திருக்கோலங்கள். திருக்கோலம்னா வடிவம். விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல வெவ்வேறு விநாயகர் இருப்பாரு. சார் முதல்ல ஒரு படம் கட்டினாரு, அந்த விநாயகர் வேற மாதிரி இருந்தாரு. உங்க வீட்டு சாமி அறையில பாத்தீங்கன்னா அவரு வேற மாதிரி இருப்பாரு. நிறைய வடிவங்கள் இருக்கு, நிறைய கோலத்தில் அவர் காட்சி தருவார். பாத்தீங்கன்னா அஷ்டன்னு சொல்லிட்டு எட்டு வடிவம் இருக்கு, எட்டு இருக்கு, அப்புறம் 21, 51, 108 அப்படின்ட்டு நிறைய அவருக்கு பெயர்களை சூட்டிக்கிட்டு நம்ம ஆன்லைன்ல எடுத்து அளவுக்கதிகமா போயிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த விநாயக பெருமானின் திருக்கோலங்களை அழகாக 32 வடிவத்துல அவங்க உள்ளடக்கியிருக்காங்க. மொத்தம் விநாயக பெருமானோட திருக்கோலம் வந்து 32. அந்த 32 திருக்கோலத்துல டீச்சர் முதல் மேலோட்டமா சொல்லுவேன் இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, இடைநிலைப்பள்ளி 4-5-6 இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் நீங்க கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும். நான் போயிட்டே இருப்பேன். அதன் பிறகு இன்றைக்குள்ள பாடம் இந்த 32 வடிவத்துல திருக்கோலத்துல 5-5 திருக்கோலத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதை பற்றி தான் உங்களுக்கு லைட்டா சொல்ல போறேன். அதுதான் நீங்கள் உங்களுடைய புக்கு ஸ்கிரைப்ல செய்ய வேண்டிய விஷயங்கள். பெரிய மாணவர்கள் நீங்க ஆழமான விஷயங்கள் நீங்க செய்யணும். ஆசிரியர் ஸ்கிரீன் தெரியல. ஆசிரியர் ஸ்கிரீன் தெரியல. எனக்கு விளங்கல. ஓகே, விநாயக பெருமானே நான் பேசுறது விளங்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம். நான் ஸ்கிரீன் சட்டல முக்கியமான விஷயங்கள் தான் பேசுனேன். விநாயக பெருமானின் திருக்கோலங்கள், அதிகமான சத்தம் வந்துட்டு இருக்கு.
நன்றி. விநாயகர் பெருமானின் சிறுகோலங்கள்ல நானே சொன்ன மாதிரி ஓகே சில படங்களை டீச்சர் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இந்த விநாயகர் பாருங்களேன், பாத்துருக்கீங்களா? அவருக்கு பாருங்க மூன்று தலை இருக்கிறது. இந்த விநாயகர் பேர் வந்து திரிமுக கணபதி. நான் இன்னும் தலைப்புக்கு போல சில படங்களை உங்களுக்கு காட்டுறேன். டீச்சர் என்ன 32 விநாயகர்னு சொல்றாங்களே, விநாயகரோட வாகனம் மூஷிக்கம் தானே? இந்த விநாயகர் என்ன சிம்மம், சிங்கத்து மேல உட்காந்துருக்காரு. இந்த கணபதியோட பெயர் வந்து சிம்ம கணபதி. அப்புறமா இந்த யூடியூப்ல அப்புறம் இந்த ஸ்லைட்ட டீச்சர் வந்து நம்மளோட குரூப்ல போடுவேன், அதனால நீங்க அதுல பார்த்து மீண்டும் தெரிஞ்சு கொள்ளலாம். டீச்சர் விளக்கத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. கையில வந்து என்ன பொருள் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கணபதியின் பெயர் யோக கணபதி. விளங்கல டீச்சர். சரிவேல் சார், உங்களுக்கு எல்லாம் விளங்குதா? தெளிவா கேக்குது டீச்சர். அந்த மானவியோட ப்ராப்ளம் போல இருக்கப்பு நீங்க கண்டுபிடிக்கலாம். பார்த்தா தருண கணபதி. டீச்சர் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவேன், ஏன்னா இன்னைக்குள்ள தலைப்பு மட்டும் நான் கொஞ்சம் மெதுவா சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. இவரை பாத்தீங்கன்னா ருணமோச்சன கணபதி. இவர் பாருங்க வித்தியாசமா இருக்காரு. இவருடைய பெயர் துண்டி கணபதி. அடுத்தது பாத்தீங்கன்னா இவருக்கும் பாருங்க, இந்த பக்கம் ஒரு தலை, இந்த பக்கம் ஒரு தலை இருக்கு. திவிமுக கணபதி. இவருடைய பெயர், இவரை பாத்தீங்கன்னா மூஷிகம், மூஷிகத்துக்கு மேல உட்காந்துருக்காரு. சிருஷ்டி கணபதி. ஏ சிருஷ்டி கணபதி இவருடைய பெயர். அடுத்த கணபதியை பாத்தீங்கன்னா வீர கணபதி. நிறைய வச்சிருக்காரு பாருங்க, அவருக்கு நிறைய கை இருக்கு, கையில பாருங்க ஆயுதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அவர் தான் வீர கணபதி. சரி, முப்பத்தி ரெண்டு கணபதி இருக்காங்கன்னு சொன்னல, 32 வடிவத்தில் திருக்கோலங்கள் இருக்குன்னு சொன்னல. டீச்சர் இப்ப ஃபாஸ்டா ஒவ்வொன்னா சொல்றேன், இது பிறகு நீங்க வந்து ரிவிஷன் செய்யும் போது ஸ்லைட்ட பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா இத்தனை 32 டீச்சர் சொல்றேன். பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, த்விஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, க்ஷிப்ர கணபதி, பேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகாசர கணபதி, வரத கணபதி, பிரேக்சார கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹரித்ர கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ருணமோச்சன கணபதி. இதுல சில படங்களை டீச்சர் முதல் காட்டிட்டேன். துண்டி கணபதி, ஸ்ரீமுக கணபதி, ஸ்ரீமுக கணபதி, சிம்ம கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடஹர கணபதி. இது வந்து இந்த இடைநிலை பள்ளி மாணவர்கள் கவனிச்சிருக்கேன். இத்தனை விதமான கோலங்கள், திருக்கோலங்களை கொண்டவர் தான் நம்முடைய விநாயக பெருமாள். இந்த 32 திருக்கோலங்கள்ல இன்று நாம ஆழமாக பார்க்க போவது விநாயக பெருமானின் 5 திருக்கோலங்கள் மட்டும் டீச்சர் தேர்ந்தெடுத்து உங்களோட பாடநூல். ஓகே, பாடநூல் தெரியும்ல எந்த பாடநூல்னு சார் குரூப்ல போட்டிருக்காரு. அந்த பாடநூல்ல உள்ள பிரகாரம் 5 திருக்கோலங்கள், விநாயக பெருமானின் 5 திருக்கோலங்களை பற்றி இன்று நாம படிக்க போறோம். பாடம் சரியான முறையில நம்ம பாடத்தை முடிக்கணும். போது டீச்சர் முடிச்சிருந்தா பிறகு வந்து நீங்க கேட்கலாம் தாராளமா.
விநாயகர் பெருமானின் இந்த ஐந்து திருக்கோளங்களை மட்டும் இன்னைக்கு ஒரு கண்ணோட்டம். இதை வைத்துதான் நீங்க இன்றைய பாடத்திற்கான புக்கு ஸ்கிராப்ப மெயினா செய்வீங்க. மற்ற விஷயங்களை நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக் கொள்ளலாம். இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் கவனத்திற்கு முதலாவதாக ஒரு பாருங்களேன், நடனமாடி காலை தூக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காது. ஓகே, இந்த கணபதியின் பெயர் நிருத்த கணபதி. இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் கணபதி திருக்கோளம் என்னவென்றால் நிருத்த கணபதி. இவரை பற்றி பார்ப்போம். இந்த 32 திருக்கோளத்துல இந்த நிருத்த கணபதி திருக்கோளம் வந்து 15வது திருக்கோளம். அதனாலதான் டீச்சர் வந்து 15 போட்டுட்டு நிருத்த கணபதி அப்படின்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம படிக்கிற அந்த 5 கணபதியும் அவங்களோட கோலங்கள் எத்தனையாவதுன்னு நான் போட்டிருப்பேன். இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பக்கத்துல தான் இருக்கும் விளக்கம், ரொம்ப எல்லாம் இல்ல. பொன் போன்ற மஞ்சள் நிறத்தில் காணப்படுவார். அவரோட உடல் வந்து பொன் தெரியுமா, பொண்ணா தெரியும் உங்களுக்கு, மாசு பவுனு, அது மாதிரி கொஞ்சம் மஞ்சள் நிறமாக அவர் உடல் காணப்படும். நடனம் ஆடும் கோலத்தில் காட்சி அளிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா நின்னுகிட்டே ஆடிக்கிட்டே கையில மச்சளம் எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு, அவர் தான் நிறுத்த கணபதி. சரியா? ஓகே, அடுத்தது இவரோட கலங்களில் திருக்கலங்களில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாசம், அங்குசம், கோடரி, தந்தம், அபூபம். அபூபம்னா மோதகம், அவருக்கு விருப்பமான உணவு ஆகியவற்றை ஏந்தி இருப்பார். சரியா? அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தை நீங்க முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியதுனா இதுதான். திருக்கலங்கள்ல வந்து பாசம், அங்குசம், கோடரி, தந்தம், அபூபம், மோதகம் ஆகியவற்றை ஏந்தி இருப்பார். இந்த 5 கணபதிகள், 5 திருக்கோளங்கள்ல இவரை பற்றிய விஷயங்கள் இதுதான். சரியா மாணவர்களே? அடுத்தது இவர் கற்பக விருட்சத்தின் அடியில தான் வீற்றிருப்பாருன்னா, விருட்சம்னா என்னன்னா மரம், கற்பக மரம் இருக்கும், அதற்கு கீழே தான் இவர் எப்பொழுதும் இவர் இருப்பாராம். இதுதான் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்கள். சரி, அடுத்தது இரண்டாவது இந்த கணபதியை பாருங்க, லைட்டா ப்ளூ கலர்ல இருக்காரு. இவருடைய பெயர் வந்து ஏகதந்த கணபதி. ஏகதந்த கணபதி இவர் வந்து அந்த 32 திருக்கோளங்கள் டீச்சர் மத கொடுத்தல, அதுல 22வது திருக்கோளம் தான் விநாயகருடைய ஏகதந்த கணபதி. சரியா? இவரை பத்தி பாப்போமா. இவரோட உடல் வந்து திருமேனின், அவரோட உடம்பு நீல நிற திருமேனியை உடையவர். முத அவரு பொன்னிறம், இவர் வந்து நீல நிற திருமேனியை உடையவர். இவர் ஒரு தந்தத்துடன் காட்சியளிப்பார். ஏ, ஒரு தந்தத்துடன் காட்சி அளிப்பார். இவரோட கைகள்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடரி, ஜப மாலை, ஜபம் செய்யற மாலை. நீங்க மீண்டும் நீங்க வந்து போகும்போது அது படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லட்டு, இல்லைன்னா ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணலாம் நீங்க. லட்டு, இது போன்ற பொருட்களைத்தான் இவர் கைகளில் வைத்திருப்பார். ஏகதந்த கணபதி. அவர் படம் சிம்பிளா தான் நீங்க பாத்தீங்க. சரி, இதே மூன்றாவது, இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது திருக்கோளம் சித்தி கணபதி. சித்தி கணபதி பாருங்க, கையில என்னென்னமோ வச்சிருக்காரு. இப்ப என்னன்னு நம்ம பார்க்க போறோம், டீச்சர் சொல்ற, நீங்க கவனிங்க. இவர் வந்து இந்த 32 திருக்கோளத்துல 7வது திருக்கோளம் தான் சித்தி கணபதி. ஓகே, சித்தி கணபதியை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கொள்வோம். இவர் வந்து செயல்களில் வெற்றி தரக்கூடியவர். உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமா, படிக்கிறதுல வெற்றியா, ஏதாவது ஒரு நீங்க மேற்கொள்ளும் விஷயத்துல வெற்றி பெறணுமா, இந்த சித்தி கணபதியை நீங்க நன்றாக வேண்டிக் கொள்ளலாம். இவரோட கரங்களில் நிறைய கை இருந்துச்சு பாத்தீங்கன்னா இல்லையா, இவருடைய கரங்களில் நிறைய பொருள்கள் இருக்கும். ஓகே, என்ன என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய திருக்கரங்களில் இருப்பது பாசம், அங்குசம், விளாம்பழம், கரும்பு துண்டு, எள்ளு கொழுக்கட்டை, நாவற்பழம், ஒடிந்த தந்தம், நெற்கதிர் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். ஏன்னா அவருக்கு நிறைய கைகள் இருந்தது பாத்தீங்க. அப்ப அதுல என்னென்ன இருக்குன்ட்டு டீச்சர் இங்க சொல்லிட்டேன். அப்ப நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய புக்கு ஸ்கிராப்ல இந்த ஒவ்வொரு கணபதியோடையும் போட்டு விட்டு அவருடைய பெயர் போட்டுட்டு, நீங்க பள்ளி மாணவர்கள் உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய. பத்து ஐத்திங் படிச்சிருக்கீங்க, ஐத்திங் மேப் படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து பத்தாம் இந்த மாதிரி செய்யலாம். இவர்களை பற்றிய விஷயத்த அந்த ஒரே பக்கத்துல நீங்க அடக்கணும். அதை பற்றி நானே இன்னும் ஆழமா பாட இறுதியும் புரிகிறேன். சரி, அடுத்தது 4வது சிருஷ்டி கணபதி. பூஷிகம் மேல உட்காந்துருக்காரு பாருங்க, சிருஷ்டி கணபதி. சிருஷ்டி கணபதி, சிருஷ்டி கணபதி. ஓகே, சிருஷ்டி கணபதியை வந்து, சிருஷ்டி கணபதி நீங்க பாத்தீங்கன்னா இவரோட திருக்கோளம் வந்து 23வது திருக்கோளம். சரியா?
ஆன்லைன்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் எழுத்து மிக அதிகமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நம்ம தமிழ் எழுத்துல மாற்றம் பார்க்கலாம், முடியாததை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இது அப்பொழுதே அவர்கள் இந்த பெயரெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், இஷ்யூன்னு இருக்கும், வேறு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, சிருஷ்டி கணபதி இஷ் போட்டு சிருஷ்டின்னு சிலர் படிக்கலாம். ஓகே, நம்மளோட தமிழ் பள்ளி மாணவர்கள் தமிழ்ல படித்து வந்து சிறப்பு என்பது என்னோட கருத்து. ஓகே, இவர் வந்து படைக்கும் ஆற்றலை கொண்டவர், சரியா? சிருஷ்டி கணபதி படைக்கும் ஆற்றலை, இவரோட மேனி செந்நிற திருமேனியை உடையவர், மூஷிகத்தை வாகனமாக கொண்டவர். மூஷிகத்துக்கு மேலதான் உட்காந்துருக்காரு அவரு, பாருங்க இந்த படத்திலேயே. இவரோட கைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். சரி, அடுத்தாவது இறுதியாக கடைசியாக மகா கணபதி, ஐந்தாவது திருக்கோலம் மகா கணபதி. மகா கணபதி வந்து இந்த 32 திருக்கோலத்துல 13வது கோலம். ஓகே, மகா கணபதி, மகா கணபதி இவரை பற்றி பார்ப்போம். இவர் பேராற்றல் உடையவர், நிறைய அவர் படத்தை பாருங்க, படத்தை பார்த்தவே தெரியும் நிறைய பேச்சு நிறைய இருக்கும். ஓகே, இவரோட திருமுடியில வந்து பிறை நிலவு, அதாவது பிறைன்னா தெரியும் உங்களுக்கு, நிலா நிலா இருக்கும். எப்பயுமே சிவபெருமான் தலையிலதான் நிலா இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. இந்த மகா கணபதியோட திருமுடியில பிறை நிலவை தரித்து மூன்று கண்களுடன் காணப்படுவார். இவரோட கைகள்ல நிறைய இருக்கும், மாதுளை, கதாயுதம், கரும்பு வில், சக்கரம், தாமரை, பாசம், நீலோத்பலம். அந்த படத்துல வந்து முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு உங்களுக்கு தெரியும். நீலோத்பலம்ன்றதுலாம் அவரோட ஆயுதங்கள், அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல உங்களுக்கு தெரியும். நெற்கதிர், தண்டம், ரத்தன கலசம் ஆகியவற்றை ஏந்தி கொண்டு அவரோட மடியில பாருங்களேன், தம்மடியில் தேவி அமர்ந்திருக்கும் நிலையில் காட்சி தருவார். சரியா மாணவர்களே, இந்த வந்து இன்றைய இந்த பாடத்துல முக்கிய குறிப்பு. இப்ப டீச்சர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த பாடத்தை தான் நீங்க என்ன செய்யணும், அந்த திரட்டை எடுத்த இருக்கும்போது முக்கியமாக பயன்படுத்தணும். இன்று நம்முடைய தலைப்பு வந்து விநாயக பெருமான், அவரை பற்றிய சில விஷயங்களும் அவருடைய திருக்கோலங்கள். இன்றைய பாடத்தை டீச்சர் சொல்லி கொடுத்தது 5 திருக்கோலங்கள், சரியா? சரி, இத்துடன் ஒரு இந்த பகுதியை ஒரு நிறைவு செய்து மீண்டும் பாடத்தை தொடங்க ஆசிரியர் ஸ்ரீவேல் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி டீச்சர். சரி மாணவர்களே, நம்ம அடுத்த 3வது அங்கத்தில் நுழையவிருக்கிறோம். சரி, நான் வகுப்பு நடத்தும் பொழுது யாரும் தயவு செய்து ஷேர் செய்து விட வேண்டாம், சரியா? ஓகே, சரி, நான் ஷேர் பண்ணும் பொழுது நீங்க யாரும் ஷேர் பண்ண வேணாம். சரி, இப்பொழுது நாம விநாயகரின் பஜனை பாடல் பகுதிக்கு வந்திருக்கோம், சரிங்களா? இசை இல்லாமல் யார் இருக்கா அந்த உலகத்துல? இசை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சரி, முதல்ல நம்ம தேவாரத்தை பத்தி பார்த்தோம், சரிங்களா? தேவாரம் அது நம்முடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நால்வர் சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் இவர்கள் மற்றும் பிற ஆழ்வார்கள் நமக்கு அருளிய தேவாரம், சரியா? அது ஒரு புறம், ஒரு புறம் இருக்கட்டும். திருக்குமரன், இப்பதான் சார் சொன்னேன் ஷேர் பண்ண வேணான்னு. திருக்குமரன், நீ இரண்டாவது முறை செய்யற, முத கூட நீ செஞ்ச அந்த வேலைய வேண்டாயா? சார் ஷேர் பண்ணும் பொழுது நீங்க எதையும் ஷேர் பண்ண வேணாம். ஓகே, சரி. அப்ப திருமுறை தேவாரம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பஜனை இன்னொரு புறம், சரியா? பஜனை என்றால் என்ன? பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கோவில்கள்ல பஜனை பாடல்களும் பாடுவாங்க, சரிங்களா? பஜனை பாடல்களும் பாடுவாங்க. அந்த பஜனை பாடல்கள் பாடும் பொழுது இசைக்கருவிகள் இருக்கும், தபலா இருக்கும், மிருதங்கம் இருக்கும், சரிங்களா? அந்த கச்சரா, அந்த இதெல்லாம் வந்து இந்த இசைக்கருவிகளை வாசித்து கொண்டே இந்த தேவார பாடல்களை இல்லாம இந்த பஜனை பாடல்களை பாடுவாங்க, சரிங்களா? அப்ப இந்த பஜனை பாடல்கள் பாடும் பொழுது இசையோட பாடும் பொழுது இன்னும் நமக்கு வந்து அந்த ஆன்மீக பரவசம் உண்டாகும், சரிங்களா? சரி, அப்ப இன்றைக்கு விநாயகர் சம்பந்தப்பட்ட ஒரு பஜனை பாடல் இங்க இருக்கிறது, ஸ்கிரீன்ல நீங்க பாக்கலாம். சார் வந்து உங்களுக்கு பாடி காமிப்பேன், சரிங்களா? நீங்க வந்து அமைதியா கேட்க வேண்டும். இருந்தீங்கன்னாக்கா இந்த பாடல் சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும். மைக் ஆஃப் பண்ணிருங்க, துர்கா மைக் ஆஃப் பண்ணிருமா? சரி, இந்த பாடலை சார் பாடி காமிக்கிறேன், நீங்க மைக் ஆஃப்ல வச்சிருங்க, அமைதியா கேளுங்க, சரிங்களா? இந்த பாடலை நீங்க கேட்டு உள்வாங்கிட்ட பிறகு நீங்க வீட்டுல பாடி பார்க்கலாம், சரியா? தென்னாடுடைய சிவனை போற்றி,
இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றேம். கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. கலை நீரை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவ குக சரணம் சரணம், சிலை மலையுடையவ சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை வரும் ஒருவரை சரணம் சரணம், உமை சிவையம்பிகை சரணம் சரணம். இப்படி இந்த பாடல் ஒலிக்கும் சரிங்களா. சில மாணவர்கள் கண்டிப்பாக இந்த பாடலை கோயில்களில் பாடியிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் சரிங்களா. சார் முழுதாக பாடி முடிக்கல, ஏன்னா நம்மளுக்கு நேர பற்றாக்குறையாக இருக்கிறதுனால சார் வந்து ஒரு இரண்டு மூன்று கண்ணிகளோட முடிச்சிட்டேன் சரிங்களா. அப்ப பாடல் விளக்கம் பார்ப்போம். என்ன இந்த பாடலின் விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கணபதியை விநாயகரை சரவண பவ குகனை, அது முருகன், சிராப்பள்ளி மலையையும் கைலி மலையையும் உடைய சிவபெருமானை, நடுக்கம் இல்லாதவளும் நடுக்கம் தீர்ப்பவளுமான உமை அம்பிகை பராசக்தியை, யாரோ ஷேர் பண்ணிட்டீங்க திருப்பியும், ஓகே மாணவர்களே ஷேர் பண்ண வேணாம். ஓகே சார் மீண்டும் ஷேர் பண்றேன். சரி ஐயா. ஓகே இருங்க. அப்ப பராசக்தி சரணடைகிறோம், விநாயகரே முருகனே அம்மாவே உங்களை நாங்க சரணடைகிறோம் அப்படின்னு முதல் உடைய கண்ணியின் பொருள். இரண்டாவது, இது ஒரு சின்ன கதை, கதையில் அந்த பாட்டிலே ஒரு கதை இருக்கு. ஒரு முறை ஆயிரம் தாமரைகளால் சிவபெருமானை திருமால் அர்ச்சிக்கும், அர்ச்சிக்கும்னா பூஜை செய்யும் பொழுது ஒரு தாமரையோட இதழ் குறைஞ்சிருச்சான். அப்ப அந்த தாமரை கண்ணன், தாமரை கண்ணன் அந்த தாமரை பூவோட கடவுள், தாமரை கண்ணன் தனது ஒரு கண்ணையே எடுத்து என்ன செஞ்சாரா விநாயகருக்கு, சஸ்வீன் பிரசன்ட் பண்ண கூடாதியா சஸ்வீன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன், நான் பிரசென்ட் பண்ணும் போது நீங்க யாரும் பிரசென்ட் பண்ணவே நானு, ஆனா தவிர மீண்டும் மீண்டும் செஞ்சிட்டு இருக்கீங்க மாணவர்களே. சரி இருங்க சார் மீண்டும் ஷேர் பண்றேன். ரொம்ப நோட்டி பண்றீங்க எல்லாரும். ஓகே சரி. அப்ப அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு தாமரை இதழ் இல்லாதனால அந்த தாமரை கண்ணன் கடவுள் என்ன செய்றாரு, அந்த அவருடைய கண்ணையே எடுத்து யாருக்கு கொடுக்குறாரு, அந்த கண்ணை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறாராம். அப்ப அந்த சமயத்துல சிவபெருமான் என்ன செஞ்சாரு, அந்த கண்ணு திரும்பி கிடைக்கும்படி அந்த ஒரு ஒரு காட்சி கொடுத்தாராம், அந்த கண்ணு திருப்பி அந்த தாமரை கண்ணனுக்கே கிடைக்கும்படி. அந்த ஒரு கதையை இந்த பாடல்ல சொல்றாங்க. அப்புறம் கணபதியை முதல் இரு வரிகளிலும் அடிமுடிய அறிய உண்ணா அண்ணாமலையான், அண்ணாமலையான்னா சிவபெருமான், அந்த வரிகள்ல போட்டுறாங்க. அப்ப இப்ப நம்ம முதல் பாடைய அந்த பஜனை பாடல் என்ன குறிக்குதுன்னா, விநாயகரை போற்றுவதற்குரிய ஒரு பாடல், அவரை போற்றி பாடுவது. சரி மைக் ஆஃப் பண்ணிருங்கம்மா. சரி, அப்ப இந்த மூன்றாவது பகுதிகளில் பஜனை பாடலையும் நாம் பார்த்தோம். தேவார பாடல்கள் மட்டுமல்லாது பஜனை பாடல்களையும் நீங்கள் வீட்டில் பாடி இறைவனை வணங்கலாம் சரியா. சரி, இந்த அங்கம் இத்தோடு முடிவடைகிறது. அடுத்து விமலா டீச்சர் உங்களுக்கு வந்து சமய வகுப்பு நடத்துவார். அது முடித்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவிருக்கிறேன் சரிங்களா. கதை கேட்க போகிறீர்களா? அனைவரும் தயாராக இருங்கள் அடுத்த அங்கத்துக்கு. நன்றி மாணவர்களே. டீச்சர் சரி, வணக்கம் மாணவர்களே. யார் வணக்கம் சொல்ல வேண்டாம், யாரும் மனசுலயே சொல்லிட்டா சரி. சார் விளங்குதாங்க சார் பேசுறது? ஓகே டீச்சர்.
சரி மாணவர்களே, இன்று வந்து இப்ப அடுத்த பகுதி வந்து சார் இப்ப வந்து பாடல் சொல்லி கொடுத்துட்டாரு. டீச்சர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம விநாயகரை பற்றி படித்தோமா இல்லையா? நீங்க வந்து நிறைய வந்து ஷேர் பண்றீங்க, மாத்தி மாத்தி செய்யறதுனால, செய்த தவறுகள் செய்யறதுனால நேரம் நிறைய வீணாகிறது. அதனால நாங்க கொஞ்சம் ஆழமா உங்களுக்குடன் சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சிரமத்தை எதிர்கொள்றோம். அதனால சொல்ற பேச்சு கேட்டு நல்லா குழந்தைகளா இருக்கணும், சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா ஓகே, உங்க எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியும். ஏபிசிடியில ஒரு மூன்று எழுத்துக்களை வைத்து நாம ஒரு விநாயகரோட படத்தை வரைய போறோம். டீச்சர் வந்து குரூப்ல போட்டிருந்தேன், அப்படி ஏ4 பேப்பர் பென்சிலோ எழுதி கொள்ளு, பென்சிலு வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு கொள்ளுங்க, எல்லாம் தயார் நிலையில இருங்க. அங்க வீடியோல டீச்சர் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவேன், ஓகேவா? இல்லைன்னா நீங்க இப்ப குறிப்பு எழுதி கொண்டு இருப்பீங்களா இல்லையா, அந்த புத்தகத்திலேயே கூட நீங்க எழுதி கொள்ளலாம். டீச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுவேன், டீச்சர் நான் ஒண்ணு முடிக்கல, டீச்சர் டீச்சர் முன்னுக்கு போங்க பின்னுக்கு போங்கலாம் வேண்டாம். என்ன கேட்டா, இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கீங்களா, 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு கூட முடியாத மாணவர்கள், நீங்க பாருங்க, பார்த்தால் போதும். பிறகு இந்த வீடியோவை டீச்சர் வந்து குழுவுல போடுவேன், அப்ப நீங்க வரைஞ்சு பழகலாம். ஏன்னா நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால டீச்சர் வேகமா போகும்போது நீங்க வேகமா வர முடியாது. செகண்டரி ஸ்கூல்ல உங்களால முடியும், 4-5 ஆறு முயற்சி செய்தால் உங்களால முடியும். சரி, நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம், தொடங்குவோம். முத வந்து தாள் எடுத்துக்கொள்ளுங்க, லேண்ட்ஸ்கேப் சைஸ்ல வச்சிருக்காங்க, ஓகே. இந்த மூன்று எழுத்து எழுதி கொள்ளுங்க, நடுவுல நேரா இருக்கணும், ஒரே சைஸ்ல பெருசா இருக்கணும். தாள் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க, புத்தகம் மாதிரி இல்ல, கீழே படுக்க, அதாவது பிளாக் போர்ட் மாதிரி, ஒயிட் போர்ட் மாதிரி வச்சிருக்கணும் உங்களோட ஏ4 தாள். அந்த ஏ4 தாள் சின்னதா வரையாதுங்க, அழகா XYZ ஓகே வரைஞ்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க, பென்சில் எழுதுங்க. நேரா மக்கள் போனீங்கன்னா அப்படியே வந்து அழிக்க முடியாது. டீச்சர் ஒவ்வொரு இப்ப வந்து எக்ஸ் பகுதி மட்டும் பார்ப்போம், நல்லா கவனிங்க என்ன செய்யறாங்கன்னு. அந்த பகுதி முடிஞ்சா டீச்சர் நிப்பாட்டுவேன் கொஞ்ச நேரம். ஓகே, எக்ஸ் பகுதியில விநாயகருடைய தலைப்பகுதி கிரீடம் மாதிரி வரைஞ்சிட்டாங்க, பார்த்து வரங்க. டீச்சர் தெரியல டீச்சர். சரி சரி சரி, சக்தி மாறன். குழந்தைகளே இருங்க வரேன். ஐ ஸ்கிரீன் தெரியலையே. சரிம்மா சரிம்மா, டீச்சர் திரும்ப போடுறேன். முத தான் சொன்னேன் இந்த தவறை செய்யாதீங்கன்னு, ஓகே. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு நேரம் வீணாகுது. வணக்கம் ஆசிரியாரே. யாரு இது இப்போது வணக்கம் சொல்றது? இருங்க, ஏன்னா இது வீடியோ, வீடியோ வந்து நீங்க திரும்ப திரும்ப நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நம்ம பிரச்சனை எதிர்நோக்கணும். ஓகே, தயவு செஞ்சு மீண்டும் அந்த தப்பை யாரும் செய்யாதீங்க. வரைய தெரியாதவங்க பாருங்க, அப்புறமா நீங்க வரையலாம். வரைய தெரியாதவங்க பாருங்க, டீச்சர் சொன்னல, அப்புறமா நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஓகே, முடிச்சிருக்கணும் இந்நேரம், கொஞ்சம் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து போவோம். எக்ஸ் முடிச்சிட்டோம், அடுத்து போறது ஒய்.
ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் போதும், சீக்கிரமா வரீங்க. அவுட்லைன் ஒண்டி தான் வரையறீங்க நீங்க பென்சில்ல. அந்த முகத்தை வந்து ரவுண்டா எடுத்துட்டு வயில சேர்த்துட்டாங்க, இரண்டு பெரிய காதுகள் வரைஞ்சிருக்காங்க, கீழே வந்து அந்த வய அந்த நீட்டு கோட்டு கீழே அழகா தும்பிக்கையை உருவாக்கி இருக்காங்க. சரியா? நல்லா வரையறவங்க நேரா மக்கள் கூட வரையலாம், ஆனா கஷ்டப்படுற மாணவர்கள் முதல் நீங்க இதைத்தான் பயன்படுத்தணும். ஓகே, காது அழகுபடுத்திட்டீங்களா? கண்கள் காது எல்லாம் பொட்டு எல்லாம் வச்சுட்டீங்களா? சின்ன குழந்தைகளுக்கு முடிக்க முடியாதுமா சார், கதை சொல்லுவாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கிளாஸ் நம்ம முடிக்கணும்ல, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் பசிக்கும். சரி ஓகே, அடுத்தது ஜெட்க்கு போவோம். பாருங்க, விநாயகருடைய கால், அவர் கீழே அமர்ந்திருக்காரு சமணம் விட்டு மதுசூதி வைத்தார் சொன்ன மாதிரி. நீங்க முதல்ல தவறு செய்யாம டீச்சர் கூட ஃபாலோ பண்ணிருந்தீங்க சார் கூட, இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் கொடுத்துருப்பேன். நீங்க ரொம்ப திரும்ப திரும்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு நேரம் வீணா போயிடுச்சு. ஓகே, தும்பிக்கை, ஒரு தும்பிக்கை பாருங்க, இடது பக்கம் உடைஞ்சிருக்கும், பாதியோடு தான் வரைஞ்சிருக்காங்க பாருங்க, உடைஞ்சிருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது அவருடைய தொங்கி வயிறு விநாயகருக்கு. ஓகே, அவரோட கையில என்ன வச்சிருப்பாரு டீச்சர் முதல்ல சொன்னல, அது வரையுவாங்க பாருங்க. லட்டு இல்ல, அவர் கை முதல்ல கைய வரைஞ்சிட்டு அதுக்கு மேல மோதகம், விநாயகரோட கையில மோதகம் வைத்திருக்காரு, இந்த கையில அவர் ஆசீர்வாதம் செய்யற மாதிரிதான் இருக்கும் எப்பொழுதும். ஓகே ஓகே, அருள் கொடுக்கிறார் உங்களுக்கு. ஓகே, கீழே பாத்தீங்கன்னா நம்மளோட பூஷிகம், மேல உடம்ப சேர்த்துட்டாங்க. ஓகே, கைகள் கையில வந்து கையில வந்து அந்த இது மாதிரி ஆபரணம் அமைச்சிருக்காங்க, பூநூல், அவ்வளவுதான். இப்ப விநாயகர் அவர் அழகா அமர்ந்துக்கிற மாதிரி கீழே ஒரு விரிப்பு கம்பள மாதிரி சின்னதா ஒரு விரிப்ப வழியறாங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, X, Y, Z, இந்த எழுத்துதான். இப்ப உங்களுக்கு அழகா வரைய முடியலன்னா பரவாயில்ல, பிறகு நீங்க வரைந்து வர்ணம் தீட்டி குழுவில நாங்க லிங்க் அனுப்ப சொல்றேன், நாங்க நதியினை விட்டு சொல்லி அதுல நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்க எல்லாம் பார்ப்போம் நீங்க எப்படி அழகா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. இப்பொழுதே கட்டாயமா உங்களால முடியாது, சமய வகுப்பு படிக்கும் போது அது கலையோடு உங்களுக்கு ஒப்பிட்டு கொடுக்கணும் என்பதாலதான் உங்களுக்கு நாங்க இந்த பயிற்சியை கொடுக்கிறோம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பகுதி. சரி மாணவர்களே, அவ்வளவுதான், முடிக்காதவங்க கவலைப்பட வேண்டாம், முடிக்காதவங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க தொடர்ந்து குரூப்ல ஷேர் பண்ணுவேன். வரையாத மாணவர்கள் தயவு செஞ்சு இப்ப வரைஞ்சிட்டு இருக்காதீங்க, அப்படியே வச்சுட்டு அடுத்தது சாரோட பாடம், சார் கதை சொல்ல போறாரு, அனைவரும் கதையை கேட்கலாம். நன்றி மாணவர்களே. நாம மீண்டும் இணைகிறோம். சரி, இவ்வளவு நேரம் விநாயகருடைய அழகான படத்தை வரைஞ்சீங்க, அவருடைய முகம், தொந்தி, வயிறு, காலு. சரி, இப்ப விநாயகர் என்ற கடவுள் நமக்கு எப்படி கிடைச்சாரு, அவர் உருவான கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா,
விநாயகர் எப்படி உருவானாரு சில மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க இந்த விநாயகர் உருவான கதையை நாம எல்லாம் கேட்க போறோம். அனைவரும் அமைதியாக கேட்கவும், ஸ்கிரீன் யாரும் ஷேர் பண்ண வேணாம், தயவு செய்து மைக் ஆன் பண்ண வேணாம். ஓகேவா? கதை சொல்ல போறேன், சமய கதை சொல்ல போறேன், ஏன் கதையை கேட்டு நீங்களும் எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். சரி, இன்னொரு காலத்துல சிவபெருமான் பார்வதி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க, சரிங்களா, கைலாயத்துல. சரியா, சிவபெருமான் பார்வதி சந்தோஷமா இருக்க சமயத்துல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிவபெருமான் என்ன செஞ்சாரு மனைவி கிட்ட, அன்பே ஆறுயிரி நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன், நீ கவனமா பத்திரமா வீட்டுல இருமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வெளியில போயிட்டாரு. சரியா, சிவபெருமான் வெளியில போனோடனே நம்ம பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க மனைவி பார்வதி வீட்டுல இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு சாயங்கால நேரம் வந்துருச்சு, குளிக்கணும்ன்ற ஒரு நேரமும் வந்துருச்சு. அப்ப அவங்க குளியலுக்கு போக வேண்டிய நேரம் வந்தனால குளிக்க போனாங்க. இப்ப உள்ள காலம் மாதிரி குளியலறை, கித்தரு, கதவு, தாப்பால் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆதி காலத்துல எங்க போய் குளிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குளம், குட்டை, ஏரி, அப்புறம் நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி திறந்த வெளியிலதான் எல்லாரும் குளிப்பாங்க. இப்பதான் நம்மளுக்கு பாத்ரூம் இருக்கு, முந்தியெல்லாம் வந்து கடல்லையும் அல்லது ஆறுகள்ல குளத்துல குட்டையில தான் குளிப்பாங்க. அப்ப பார்வதி அம்மா குளிக்க அந்த எண்ணம் வந்தோடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஹா நம்ம ஆத்துக்கார் வேற கூட இல்ல, நம்ம இப்ப குளிக்க போறோம், நம்ம குளிக்கும் பொழுது யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா சரியில்லையே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாங்க. யாரு? பார்வதி அம்மா. யோசிச்சோடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன செஞ்சாங்க? அவங்க குளிப்பதற்காக வைத்திருந்த சந்தனம், சந்தனம் தெரியுங்களா, சந்தனத்தை குழைச்சி வச்சிருந்தாங்க ஒரு கிண்ணத்துல. அந்த கிண்ணத்துல இருந்த அந்த சந்தனத்தை எடுத்து ஒரு உருவ பொம்மைய உருவாக்குனாங்க. தலை, கை, காலு, முகம் எல்லாம் உருவ பொம்மை உருவாக்கி நன்றாக தன்னுடைய கணவர் சிவபெருமான் ஒரு உரு அந்த உருவ பொம்மைக்கு உயிர் கொடுத்தாங்க. உயிர் கொடுத்தது பார்வதி, உயிர் கொடுத்தாங்க. உயிர் கொடுத்தோடனே அந்த உருவ பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்தோடனே நல்லா ஒரு ஒரு முதலாம் ஆண்டு மாணவன் எப்படி இருப்பான், அந்த உயரத்துக்கு அந்த உருவம் வந்துருச்சு. முகம், கை, காலு எல்லாமே இருக்கு. அவன் பேச ஆரம்பிக்கிறான். உடனே பார்வதி அம்மா அந்த பையனை பார்த்து, மகனே நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன், அம்மா நான் தாம்மா உங்க பையன் அப்படின்னு சொல்றான். சரியா, சொல்லி முடிச்சோடனே அவங்க அம்மா யாரு, பார்வதி, சொல்றாங்க, ஐயா மகனே அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீராடி விட்டு வந்து விடுகிறேன், நீங்க யாரும் வராதபடி பாத்துக்க, யார் வந்தாலும் அவங்கள உள்ளே விடாத, அம்மா குளிக்கிறல்ல, அம்மா குளிக்கிறது யாரும் பார்க்க கூடாதுல்ல, கவனம் பத்திரம் யாரையும் விட்டுறாதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா போயிட்டு குளிக்கிறாங்க. அவங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் அவங்க அம்மாவுக்கு காவலா இப்படி நிக்கிறான், கை அப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறான், யாரும் வந்துடக்கூடாது. அப்ப அந்த சமயத்துல வேலை முடிச்சுட்டு சிவபெருமான் வராரு, களைப்பா வராரு. சிவபெருமான் வராரு, வந்துட்டு அவருக்கு சந்தேகம், வீணர் அவன் குட்டி பையன் நம்ம வீட்டு முன்னுக்கு நிக்கிறானே யாருவன், நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. சிவபெருமானுக்கு இவன் யாருன்னு தெரியாது, இவனுக்கு சிவபெருமான் யாருன்னு தெரியாது, ஏன்னா இப்பதானே உருவாயிருக்கான் அவன். அப்ப சிவபெருமான் வந்து நின்னோடனே அப்படி அவர் சிவபெருமானைய வரி வழிமறிச்சு நிக்கிறான், இல்லுங்க யார் நீங்க, இங்க போக கூடாது, எங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க அப்படியே போங்க, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, தப்பு அப்படின்னு இந்த பையன் சொல்றான். சொன்னோடனே சிவபெருமானுக்கு ஒரே கோபம், யாரா அவன், நம்மள இந்த நம்ம வீட்டுக்கு வரவேனான்னு சொல்றானே, தம்பி கொஞ்சம் நவரு, இது என் வீடுப்பா அப்படின்னு சிவபெருமான் சொல்லவே அந்த சின்ன பையன் உடனே, முடியாது முடியாது முடியாது, எங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வந்த வழியை பார்த்து போங்க அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமானுக்கு கண்கள் எல்லாம் சிவந்துருச்சு, அப்படி நாடி நரம்பெல்லாம் துடிக்குது, கோபம், கோபத்தின் உச்சத்துல போனாரு. என்ன செஞ்சாரு, எடுத்தாரு ஒரு வாளை, வாழ்னா தெரியுமா, கத்தி, ஒரு வாளை எடுத்து அந்த பையனுடைய தலையில ஒரே வெட்டு வெட்டினோன்னு துண்டித்து கீழே விழுந்தது. யாரும் பேசக்கூடாது, மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்ப தலை துண்டித்து கீழே விழுந்தது, அப்படியே கீழே விழுந்துட்டான் அந்த பையன், ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். நம்ம பார்வதி அம்மா ஆனந்த குளியல் குளிச்சிட்டு இருந்தாங்களா ஆத்துல, அந்த ஆனந்த குளியலை குளிச்சுட்டு வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடந்தது, என் பையன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான், ஐயோ தலை முண்டமா கிடக்குது, தலையை காணுமே, உடம்பு ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம் இருக்க அப்படின்ட்டு உடனே சிவபெருமான் ஓடுறாங்க, என்னங்க என்னங்க என் பையன் அங்க கிடக்குறாங்க, அது செத்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு. உடனே சிவபெருமான் சொல்றாரு,
நான் தான் வெட்டினேன், நான் வீட்டுக்குள்ள வர நேரத்துல பார்த்து அவன் என்ன உள்ளுக்கு வரக்கூட தடுத்தான், கோவம் வந்துச்சு, வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பார்வதி அம்மாவுக்கு கோபம், இப்படி கோபம் உச்சத்துக்கு போயிருச்சு. சொன்னாங்க, அவன் ஏன் புள்ள, நான் படைச்ச புள்ள, நீங்க அவனை வெட்டுனீங்க, அவனை சாகடிச்சீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு. உடனே பார்வதி அம்மா வந்து காளி அவதாரம் எடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபம், தான் படைச்ச பையனை சிவபெருமான் தலையை வெட்டிட்டாரே அப்படின்னு கோபத்துல அவங்க ருத்ர தாண்டவம் காளி அவதாரத்துல அப்படியே ரொம்ப கோபமா அப்படியே ஆங்காரமா ஆக்ரோஷமா ஆயிட்டாங்க. அந்த கோபத்துல முனிவர்கள் தேவர்கள் எல்லாத்துக்குமே அவங்க கோபத்தோட அந்த தாக்கம் தெரிஞ்சது. உடனே தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் ஓடி வராங்க சிவபெருமான் கிட்ட. சிவபெருமானே சிவபெருமானே, என்ன சிவபெருமானி நடக்குதுங்க, உங்க பார்வதி அம்மா காளி அவதாரத்துல ரொம்ப உக்கிரமா இருக்காங்களே, எங்களால முடியல, ஏதாவது செய்யுங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சிவபெருமான் என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு, சரி நம்ம தானே இந்த பிரச்சனைய உண்டு பண்ணுவோம், நம்மளே தீர்த்து வைப்போம், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு உடனே, தேவர்களே நீங்க வடக்கு நோக்கி காட்டுல நடந்து போங்க, நடந்து போகும் பொழுது உங்க கண்ணுக்கு எந்த மிருகம் தெரியுதோ அந்த மிருகத்தை தலையை வெட்டி கொண்டு வாங்க சிவபெருமான். அப்ப சிவபெருமான் அந்த மாதிரி சொன்னோன்னு உடனே தேவர்களும் முனிவர்களும் காட்டுல வடக்கு திசையை பார்த்து நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்த முதல் மிருகம் யானை. யானை தெரியல, உன்னை யானையை பார்த்துட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சிவபெருமான்ட்ட கொடுக்குறாங்க, சிவபெருமானே நாங்க போற வடக்கு திசையை நோக்கி போகும் பொழுது நாங்க பார்த்த முதல் மிருகம் யானை, இந்த யானை தலை தான் இருக்கு அப்படின்னு. உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, கொண்டு கொடுங்க அந்த தலை, யானை தலையை கொடுங்க அப்படின்னு அந்த யானை தலையைய இந்த பையனோட முண்டத்துல அந்த உடம்பு பாதியா இருந்துச்சுன்னா அவன் தலைகிட்ட வச்சு அவரோட சக்திய பயன்படுத்தி அவனுக்கு உயிர் உண்டாக்குனாரு. உடனே அந்த பையனுக்கு உயிர் வந்து விட்டது. ஆனா என்ன, உயிர் வந்துருச்சு, தலை யானைத்தலை உடம்பு மனுஷ உடம்பு. அப்ப இந்த விஷயம் நம்ம பார்வதி அம்மாவுக்கு தெரிஞ்சோடனே அவங்களுடைய கோபம் எல்லாம் அடங்கி, அவங்களுடைய ஆக்ரோஷம் அவங்களுடைய எல்லாமே அடங்கி அமைதியா வந்து நிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உடனே சிவபெருமான கட்டி அணிச்சு அவங்க சொல்றாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்ப அன்னையிலிருந்து யானத்தலையுடைய அந்த பையன்தான் விநாயகர் கணபதி என்று பெயர் பெற்று இன்றைய வரைக்கும் நீங்க வணங்குகின்ற விநாயகர் கடவுளா உங்களுக்கு காட்சி தருகிறாங்க. அன்று விநாயகர் அவதரித்த நாளத்தான் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு ஞாபகம் இருக்கா, கோயிலுக்கு போவீங்க, நல்லா மோதகம் கொள்ளுக்கட்டை கரும்பு நல்லா சாப்பிடுவீங்களா, வாயில போட்டு கோயிலுக்கு கொடுப்பாங்களே, அந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அவதரித்த நாள் அன்று முதல் இன்று வரை விநாயகர். இப்ப உங்களுக்கு தெரியுதா ஏன் விநாயகருக்கு வந்து தலை மட்டும் யானை உடம்பு மனுஷ உடம்பு அப்படின்னு, இதுதான் கதை, அவர் அவதரித்த கதை. சரி மாணவர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கதையோட அடுத்த வகுப்புலையும் நான் இன்னொரு கதையோட உங்களுக்கு வருவேன். சரி, அடுத்து நம்ம விமலா டீச்சர் உங்களை மீண்டும் சந்திப்பார். நன்றி மாணவர்களே. சரி, நன்றி சொல்ல வேண்டாம், கடைசியா மொத்தமா ஓகே கவனிங்க. ஆசிரியர் திரு ஸ்ரீவேல் அவர்களுக்கு நன்றி. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம கணக்கான பாடத்தை உங்களுக்குன்னு நாங்க தயார்படுத்திருக்கோம், ஆனா அத அழகா உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா ஆர்வமா வந்திருக்கோம் நானும் சாரும். ஆனா நீங்க இடையில செய்த சில பிரச்சனைகள்னால என்னது என்னாச்சு, நேரம் ஓடுது ரொம்ப, அதனால நாங்க ரொம்ப நாங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்க அழகா டைமோட உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல. இருந்தாலும் இணைய முறை இப்ப படிச்சு முடிச்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன விளையாட்டு ஓகேவா, சமய விளையாட்டு, சொற்களை கண்டுபிடி. இன்னைக்கு நம்ம விநாயகரை பற்றி படிச்சோமா இல்லையா, விநாயகருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, நீங்க வாய் திறந்து சொல்ல வேண்டாம் ஓகே. இந்த பகுதியை பாத்தீங்கன்னா இதுல விநாயகருடைய பெயர் ஒரு 5க்கு கூடுதலான பெயர்கள் இருக்கு. நேரா பார்க்கலாம், நீங்க இதை பார்க்கலாம் ஓகே. செட் பாக்ஸ் இருந்தா செட் பாக்ஸ்ல எப்படி டைப் பண்ண சொல்வேன் டீச்சர் விடைய. இன்னைக்கு செட் பாக்ஸ் இல்லாததுனால பிரச்சனையாக இருப்பதால் நீங்க இதை நான் என்ன செய்யறேன், நேரமும் இல்லாததுனால பிறகு நானு உங்களுக்கு என்ன செய்ய போறேன், குரூப்ல போட போறேன். குரூப்ல போட்டோன்னு நீங்க என்ன செய்யணும், இதற்கான விடையை நீங்க வீட்டுல செய்யலாம். ஓ விடை ஓகே ஆன் பண்ணிட்டாங்க, நீங்க விடையை வந்து செட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஏ பிள்ளையார், விநாயகர், பிரபர்னே, இன்னும் நிறைய இருக்கு, நேரடியாக பார்க்கலாம். செட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்கம்மா, இப்ப டைப் பண்ண முடியுது.
நீங்க முதல் சத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினதான் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. விக்னேஸ்வரர், பிள்ளையார், கணபதி, ஓகே, வெரி குட். நேரம் அதிகமாக இல்லாதனால அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நபடிய ஓகே ஓரளவு போட்டுறேன், கவனிங்க. ஓகே விநாயகன் கடிச்சது எல்லாருக்கும். வக்ரதுண்டன், கஜானனன், பிள்ளையார், கணபதி, ஏகதந்தன், விக்னேஸ்வரன், ஓகே இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு. மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது இன்று டீச்சர் வந்து உங்களுக்கு ஐந்து விதமான விநாயகரை பற்றி படிச்சு கொடுத்தேன், திருக்கோலத்தை பற்றி. இந்த திருக்கோலத்தை பாருங்க, இது என்ன கோலம்? சரி, விநாயகரோட பேரை டைப் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை டைப் பண்ணுங்க. இது என்ன கோலம்? இன்னும் பிள்ளையார், பிள்ளையார், ஓகே ஒருத்தங்க வந்துருக்காங்க, டைப் பண்ணிருக்கேன். விதவிதமா சார் டைப் பண்றீங்க. ஓகே, இவர் வந்து ஏக தந்த கணபதி, ஓகேவா? வெரி குட். ஓகே, வாழ்த்துக்கள் மாணவர்களே. அடுத்தது இவர் யாரு? டான்ஸ் ஆடுவாரு, நடனம் ஆடுறவரு, யார் இவர்? நடனம் ஆடுபவர். ஓகே, வெரி குட். விதவன் சி பேசக்கூடாது, டைப் தான் பண்ணணும். நிறுத்த கணபதி, வெரி குட் மா, வெரி குட், வெரி குட். வீட சொல்லிட்டு இருக்கீங்க சேட் பாக்ஸ்ல. அடுத்தது இவர் யாரு? கையில நெற்கதிர் வச்சிருக்காரு, கரும்புலாம் வச்சிருக்காரு. சோதிக்கிறேன். ஓகே, இவர் தான் சித்தி கணபதி, சரியா? சரி, நான்காவது இவர் யாரு? மடியில தேவி அம்மா இருக்காங்க, டைப் பண்ணுங்க. கணபதி, கடைசியாக மூஷிகத்து மேல உட்கார்ந்து இருக்காரு, இவர் யார்? ஓகே, இவர் தான் சிருஷ்டி கணபதி. இந்த விடைகளை வந்து நீங்க சரியாக சொன்னதிலிருந்து டீச்சருக்கு என்ன தெரியுது, நீங்க பாடத்தை இன்னைக்கு கவனமா கவனிச்சிருக்கீங்க, வெரி குட். வாழ்த்துக்கள். சார் கதை சொல்றப்பையும் பார்த்தேன், அமைதியா கேட்டீங்க. நீங்க அமைதியா கேட்டீங்கன்னாதான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும், சரியா? நாங்க வந்து சின்ன மாணவர்கள், நீங்க ஒன்றாம் ஆண்டுல இருந்து ஆறாம் ஆண்டு உங்களையும் நாங்க பாக்குறோம், முனுங்கா ஸ்கூல்ல அவங்களையும் பாக்கணும். ஆக நீங்க வந்து விட்டு கொடுத்துதான் போகணும், சரியா? இத கேள்வி அங்கத்தோட நாங்க பயிற்சின்னு இருக்கு இல்ல, முக்கியமான ஒரு தகவல் நான் உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும், சரியா? புக்கு ஸ்கிரைப் செய்வது, அது தொடர்பான சில விஷயங்கள் போட்டி, உங்களோட தேசிய அளவிலான போட்டி. நிறைய மாணவர்கள் வந்து அதை பற்றி விளங்காம நிறைய கேள்விகள் கேட்டவண்ணம் இருக்கீங்க. உங்களோட அந்த பொறுப்பு, ஒவ்வொரு வகுப்புக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ டீச்சர் சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு சொல்றேன்னா, எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். ஓகே, கேள்வி கேட்காதீங்க, நான் சொல்றது முக்கியமான உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன், நீங்க கவலையே பட வேண்டாம், சரியா? ஒன்றாவது, நீங்க புக்கு ஸ்கிராப் எதில் செய்யணும், உங்ககிட்ட இருந்து வந்த எங்களுக்கு வந்த கேள்விகள். A4 தாள் அப்படின்னு அந்த விதிமுறைகள்ல போட்டுட்டோம். புக்கு ஸ்கிராப் செய்யறதுக்கு தனியாக அந்த புத்தகம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஓகே, புக்கு ஸ்கிராப் வந்து A4 தாள் தான் செய்யணுமா, டிராயிங் பேப்பர்ல செய்யணுமா, செய்யக்கூடாதான்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, புக்கு ஸ்கிராப்லாம், அதாவது டிராயிங் பிளாக்லாம் வேண்டாம். ஓகே, அத வந்து நீங்க A4ல கடைக்கு போனீங்கன்னா புக்கு ஸ்கிராப் செய்யறதுக்கு, இந்த ஒன்றாம் ஆண்டு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு, செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, புக்கு ஸ்கிராப் செய்யறதுக்குன்னா அந்த ரிங், அந்த பைண்டிங்கோட பைக்குள்ள போட்டு தனியா வைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அது விலை ஒரு 2 பேசக்கூடாது. ஓகே, கலர், கலர்த்தாள் வேணுமா, வெள்ளத்தாள் வேணுமா, அது வந்து உங்களுடைய விருப்பம். ஆசிரியரை கேட்டா வெள்ளத்தாள் பயன்படுத்துங்க. ஏன்னு சொன்னா வெள்ளத்தாள்ல தான் நீங்க உங்களோட அந்த திறமைகள் எல்லாம் நீங்க காட்டுறத நாங்க நன்றாக பார்க்க முடியும். சரி, நீங்க செய்ய வேண்டியது உள்ளுக்கு வந்து 20 வாரம், கடந்த வாரம், சில மாணவர்கள் இந்த வாரம் தான் கலந்துருப்பீங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து கடந்த வாரத்துல வந்து என்ன தலைப்போ அதை வந்து நம்ம குரூப்ல போட்டிருக்கோம், யூடியூப்ல இருக்கு, நீங்க அதுல போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். கடந்த வாரத்துல உள்ள தலைப்பு, இப்ப இன்னைக்கு உள்ளது வந்து 2வது தலைப்பு, அதாவது கதை, டீச்சர் சொல்லி கொடுத்த டிராயிங்,
அப்புறம் கடைசியில அந்த கேள்வி குயிஸ் கேள்வி இந்த பஜனை பாடல் அதெல்லாம் எடுக்கணும்னு இல்ல. நீங்க எதை நீங்க முக்கியமா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பாடத்தோட தலைப்பு, முக்கிய தலைப்பு உங்களுக்கு எதுன்னு தெரியும். முதல்ல பாடத்தை ஆரம்பிச்சோன்னு தேவாரம் இதெல்லாம் படிச்சு முடிச்சோன்னு தலைப்பு இந்த தலைப்பு நம்ம பேசுவோம். கடந்த வாரம் பாத்துக்கீங்கன்னா கடவுளோட அந்த அருவநிலை உருவநிலை இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதுதான் முக்கியமானது. இன்று வந்து விநாயகருடைய அந்த ஐந்து கோலங்களை நினைச்சு மெயினா சொல்லி கொடுத்தேன். விநாயகரை பற்றிய சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லி கொடுத்தேன். நீங்க என்ன செய்யணும்னா ஒரு வாரத்துக்கு உள்ளது, இப்ப போன வாரம் உள்ளது ஒரே ஒரு ஏ4 தாள் தான், ஒரே ஒரு தாள். புக்கு ஸ்கிராப் டீச்சர் வாங்க சொன்னல, புக்கு ஸ்கிராப்ல மேல் பகுதி இருக்கும் கடைசி பகுதி இருக்கும், ஆமாவா இல்லையா? அந்த மேல் பகுதியில உங்களுடைய விவரங்கள் எல்லாம் நீங்க எழுதணும். அதுல கொடுத்துருக்காங்க தானே எப்படி செய்யணும், பெயர் வகுப்பு பள்ளிக்கூட பெயர் எல்லாம் கேட்டிருக்காங்களா இல்லையா? அது வந்து முகப்புல இருக்கணும். அடுத்தது திறந்தோடனே முதல் பக்கத்துல வந்து இசி கட்டுவாங்க, அதாவது வாரம் ஒன்று என்ன தலைப்பு, வாரம் இரண்டு இன்னைக்கு தலைப்பு என்ன, விநாயக பெருமான். ஓகே, உங்களோட நம்ம யூடியூப் லிங்க்ல வந்து தலைப்புகள் எல்லாம் போடணும். அந்த தலைப்பு போடணும். இத வந்து வாரம் வாரம் செய்யணுமா மொத்தமா செய்யணுமா அதெல்லாம் கேக்குறீங்க. ஒரு வாரம் முடிஞ்சோடனே நீங்க செய்து அந்த வாரத்திலோட வீக்கெண்ட்ல நீங்க செய்துட்டீங்கன்னா அந்த ஒரு வார காலகட்டத்துல உங்களுக்கு சுலபம், அப்பப்பயே செய்துருங்க. அப்பதான் நீங்க படிச்சதை மறக்க மாட்டீங்க. அந்த புக்கு நீங்க என்ன செய்யலன்னா சின்ன பிள்ளைங்கன்னா புக்கு மாதிரி செஞ்சுட்டு ஒண்ணுன்னா செய்யுங்க. பெரிய மாணவர்கள்னா இப்ப 4, 5, 6 லெவல் 2 செகண்டரியும் உங்களுக்கு தெரியும். நீங்க தனித்தனியா செய்து கடைசியாக கூட கொண்டு போயிட்டு கடையில நீங்க கம்பைண்டிங் செஞ்சுக்கலாம், ஆமா தானே? உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யறது, சின்ன பிள்ளைங்கமே நாங்க சொல்லி கொடுக்க வேண்டாம், இங்க எல்லாரும் இருக்கிறது நான் பொதுவா. சரி, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு விநாயகர் எடுத்துக்கிட்டீங்க, மொத பக்கம் வந்து இசி கண்டோங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்கு 20 தாள் இருக்கணும், 20 வார்த்தைக்குரிய 20 தாள் இருக்கணும். இப்ப இந்த ரெண்டாவது வார்த்தை இன்னைக்குள்ள தலைப்புனா விநாயகர். உங்களுக்கு வேற வேற வயசு, உங்களுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி அறிவுபூர்வமும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இப்ப 1ஆம் ஆண்டு மாணவரை கேட்டா விநாயகர் அவர் என்ன செய்வாரு, அவரு போய் இன்னைக்கு நிறுத்த கணபதி இந்த அதெல்லாம் எழுத முடியாது அவரால், அவருக்கு அது விளங்கியும் இருக்காது. இன்னைக்கு படிச்சதுல அந்த 1ஆம் ஆண்டு மாணவருக்கு என்ன விளங்கியது, ஒரு விநாயகரோட படம் டீச்சர் சொல்லி கொடுத்தா படம் வரைஞ்சிட்டு விநாயகரோட பாகங்கள் எல்லாம் பெயர் இதெல்லாம் அவருக்கு என்ன தெரிஞ்சது, விநாயகரை பற்றி அவர் என்ன கற்றுக்கொண்டாரு, அவரோட வாகனம் என்ன, மூஷிகமா இதா, சரியா? 2ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி. செகண்டரி ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். நம்ம வந்து இப்ப தப்ப மிக்கிறான் வந்து யாரு அது சத்தம் போடுறது, ஓகே மேப்ப நீங்க வந்து படிச்சிருக்க படிச்சு கொடுத்துருக்கோம், எல்லா பள்ளிகளும் படிச்சிருக்கீங்க, அதை வைத்து செய்யுங்க. விதவிதமா பாடம் இருக்கா இல்லையா? உங்களோட மெயின் போக்கஸ் என்ன தெரியுமா, அந்த ஒரு பக்கத்து இன்னைக்கு விநாயகரோட தலைப்ப, ஓ நான் செகண்டரி ஸ்கூல்ல நான் 5 பக்கம் செய்வேன் அப்படிலாம் சொன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட. நான் சொல்லிட்டேன், நீங்க செகண்டரி ஸ்கூல்ல இருந்தாலும் ஒரே பக்கத்துல தான் செய்யணும். நீங்க வந்து புத்தமிட்டா செய்யறீங்க, எது உங்களுக்கு முக்கியம் எவ்வளவு அதுலதான் உங்களோட கிரியேட்டிவிட்டியை நாங்க பார்க்க போறோம். கலர் கலர் பேனா பாய்க்கலாம், அவுட்லைன் கொடுக்கலாம், போர்டர் கொடுக்கலாம், கலர்ஃபுல்லா நீங்க செய்யணும். எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்துட்டு 20+ 3 பக்கம் வயசு கண்டவங்க ஏன்னா கடைசி பக்கத்தை சேர்த்து மொத்தம் 23 பக்கங்கள் இருக்கணும். செய்துட்டு இந்த போட்டி வந்து 2 விதமாக நீங்க பதிஞ்சிருக்கீங்க. பதிவு செய்தப்ப சில மாணவர்கள் பள்ளிக்கூடம் மூலியமா பதிவு செய்திருப்பீங்க, சரியா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பதிவு செய்தாங்கன்னா பள்ளிக்கூடத்து உங்களோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு வரைக்கும் 1ஆம் ஆண்டு எல்லாவற்றோடையும் பார்த்து உங்களோட பள்ளிக்கூடத்துல 1ஆம் ஆண்டு ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா 50 மாணவர்கள்ல யாரு பெஸ்ட், ஒரே ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப உங்க பள்ளிக்கூட டீச்சர்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அதான் அவங்க எங்க போஸ்ட் பண்ணுவாங்க தேசிய அளவிலான போட்டிக்கு. தனிப்பட்ட முறையில சில மாணவர்கள் பதிஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன செய்யணும், நீங்க செய்ததுல போஸ்ட் பண்ணோன்னு இங்க ஏற்பாட்டாளர்களே அவங்களுடைய உங்களோட பள்ளியோட இணைத்து உங்களோட அவங்க தேர்வு செய்வாங்க, சரியா? ஏன் இது வந்து தனியா வேற பள்ளிக்கூடத்தோட வேலையன்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மூலமா வந்தது என்றால் ஆசிரியர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படும். அதனாலதான் பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பொறுப்பாசிரியர்கள் பெரும்பாலும் நன்னிதி ஆசிரியர்கள் செய்வாங்க. அப்படி உங்களோட பள்ளிக்கூடத்துல அப்படி யாரும் செய்யல, யாருக்கும் தெரியாம விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தெரிஞ்சதுன்னா நீங்க தனிப்பட்ட முறையில லிங்க் இருக்கு,
தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்க. அந்த ஆரம்பத்துல கொடுத்த இதுல வந்து 30ஆம் தேதி மார்ச்சோட முடியுதுன்னு சொன்னாங்க. இப்பொழுது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பதிவுக்கான அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கு. சரியா? யார் இன்னும் பதிவில்லையோ தயவு செஞ்சு பதிந்து கொள்ளுங்க. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் தேசிய அளவிலான பங்கேற்புக்கான நற்சான்றிதழ் வழங்கப்படும். இது வந்து கேபிஎம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு போட்டி. உங்களோட பிஏஜேஎஸ்கே புள்ளிகளை வந்து இதை அவங்க வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க. அதனால வீணாக்காதீங்க, உட்காந்து வளர்க்க. அதே மாதிரி பெற்றோர்களும் கவனிச்சிருக்கு, அண்ணன் அக்கா மாருங்க கவனிச்சிருக்கு. உங்க வீட்டுல ஒன்னாப்ப ரெண்டாப்பு தம்பி தங்கச்சி எல்லாம் இருந்தா நீங்க வளர்ந்து கொடுத்து செஞ்சு அனுப்பாதீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒன்றாம் மாணவர்களோட எழுத்து எப்படி இருக்கும், அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சோ யாரும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல எல்லாம் எடுத்து செய்யக்கூடாது. எல்லாம் உங்களோட கை வடிவம் கை வண்ணமாக தான் இருக்க வேண்டும். சரி, நான் புக்கு ஸ்கிரைப் உங்களோட போட்டியை பத்தி நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். இதற்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்க ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இருக்காங்களே அவர்களுடன் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பையும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். சரியா மாணவர்களே? சரி, அப்படி முடிஞ்சது என்றால் இதோட இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்னே உங்களுக்கு வந்து ஹடேரன் லிங்க் கொடுப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேரே கொடுப்பாங்க. சரியா? ஆசிரியர் முன்னுரை அல்லது முடிவுரையா அதெல்லாம் அவங்க கேட்கலாமா? அந்த ஈசி கண்டவங்க ஒண்டிதான் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நீங்க செய்தா போதும். சோ முடிஞ்சதுன்னா ஸ்ரீவேல் சார் பாடத்தை நம்ம முடிப்பது முடித்து விடுவோம். முடிக்கிறதுக்கு முன்ன நாம கடைசியாக பெரிய புராணம், பெரிய புராணம், பெரிய புராணம் படிப்பீங்க சார்? படிச்சிருவோம். ஓகே, நீங்க படிக்க வேணாம் சார், படிப்பாரு. நன்றி ஆசிரியே. Thank you. நன்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓட கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் நம்பல தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்திலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து லிங்க் அனுப்புவாங்க பொறுப்பாசிரியர்கள், லிங்க் அனுப்புவாங்க. நீங்க உங்களோட அட்டெண்டன்ஸ் ஹடேரன் போடணும், உங்களோட பதிவுல உங்களோட பள்ளியோட ஏபிடி நம்பர் போடணும். ஓகே, அவங்க கூடுவாங்க பொறுப்பாளர். கேட்டுங்க, இது வரைக்கும் இந்த வரதளி கேள்விகள் யாரோட கேள்வி கேள்வியா? சரி, லிங்க் வர வரைக்கும் எல்லாரும் பேசக்கூடாது. லிங்க் வழங்கப்பட்டு விட்டது, அந்த லிங்க் எதுவுமே ஃபில் பண்ணலாம். நீங்க போட்டுட்டு நீங்க வெளியாகலாம். நீங்க